இல்லம் தேடி கல்வி மையம் சோகத்துறையில் 18 உயர்தொடக்க நிலை மாணவர்களுடன் 20/12/2021 அன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சோகத்துறை தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி அவர்களின் முன்னிலையில் தொடங்கியது. மாணவர்களை நாள்தோறும் மையத்திற்கு வரவழைக்கவே ஆரம்பத்தில் ஆடல் பாடல்களுடன் ஆங்கில செயல்பாடுகளை தொடர்ந்து வழங்கினேன். இல்லம் தேடி கல்வியின் அவசியத்தை பற்றி ஜனவரி 14 பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் அறிய மாணவர்கள் செய்த அறிவியல் செயல்பாடுகள் மற்றும் கலைக்கை வேலைகளை காட்சிப்படுத்தினேன். மாணவர்களது செயல்பாடுகளை அனைவரும் பாராட்டினர். பிப்ரவரி 1 மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அடிப்படை வார்த்தைகளுக்கான சொல்வதெழுதுதல் பயிற்சியும் எளிய அடிப்படை கணக்குகளையும் வழங்கி தரம் பிரித்து மாணவர்களே ஒருவருக்கு ஒருவர் உதவ அனைவரும் அடிப்படை திறனை பெற்றனர். மார்ச் 1 ஊர்ப்புற நூலகம் மற்றும் பள்ளி நூலகத்திற்கு அழைத்து சென்றும் நூலக புத்தகங்களை வழங்கியும் 27/3/22 அன்று கதை கூறுதல் போட்டி ஊர் மக்கள் முன் நடத்த மாணவர்களது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கதை கூறும் பாங்கினை கண்டு ஊர் மக்கள் அவர்களை உற்சாகப்படுத்தினர். நானும் அவர்களது கதைகளை எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றியுள்ளேன். ஏப்ரல் 1 யோகா பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஊர் தலைவர் முன் மாணவர்கள் நேர்த்தியாக செய்யவே அவர்களது பாராட்டையும் பரிசினையும் பெற்று மகிழ்ந்தனர். உலக புத்தக தின விழாவையொட்டி மாணவர்களுக்கு பேச்சு கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகள் நடத்தி விழா சிறப்புற கொண்டாடினோம். மே 1 சதுரங்க விளையாட்டு பயிற்சிகள் முன்னாள் மாணவர்கள் ஒத்துழைப்புடன் வழங்கியதோடு கோடை விடுமுறையில் கையெழுத்து போட்டி மற்றும் வாசிப்பு போட்டி என நடத்தி மாணவர்கள் விடுமுறையினை பயனுள்ளதாக்கினோம். June 1 மாணவர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர். மாணவர்களுக்கு டிஜிட்டல் டிக்டேஷன் நோட் வழங்கி சொல்வதை கேட்டு எழுத பயிற்சி அளித்தேன். July 1 கவா அறக்கட்டளையின் மூலம் மாணவர்களுக்கு அகராதி வழங்கப்பட்டது. அகராதி பயன்பாடு போட்டிக்கு மாணவர்களை தயார்படுத்தினேன். August 15 மாணவர்கள் திருப்பூர் குமரன், ஜான்சிராணி, பகத்சிங் என வேடமணிந்து அனைவரது நன்மதிப்பை பெற்றனர். பள்ளி திறந்தது முதல் வீட்டுப்பாட சுமையால் மாணவர்களது வருகை குறையவே 23/8/2022 அன்று வீடு வீடாக சென்று செய்தித்தாள் வாசிக்க செய்து இல்லம் தேடி கல்வியின் அவசியத்தை உணர்த்தினேன். மாணவர்களது வருகையும் அதிகரித்தது. September 1 மாணவர்களுக்கு தேர்வுக்காக ஆயத்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன. October 1 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாணவர்களது திறமைகளை வெளிக்கொணர அருகிலுள்ள தன்னார்வலர்களின் ஒத்துழைப்புடன் போட்டிகளை நடத்தினேன். November 1 விளையாட்டு போட்டிகள் நடத்தி குழந்தைகளை கொண்டாடினோம். மேலும் டிக்ஷனரி ரீடிங் பயிற்சி அளித்தோம். மாணவர்களுக்கு ஆங்கில அகராதியை திறம்பட பயன்படுத்துதல் சார்ந்த போட்டி கவா அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் பிரணவர்ஷன், சுலக்ஷா மற்றும் கர்ணா ஆகியோர் முதல் 3 இடங்களை பிடித்து முறையே 10,000, 5,000, 3,000 என பரிசு தொகை பெற்றனர். December 1 மாணவர்களை அரையாண்டு தேர்வுக்கு தயார்படுத்தினேன். January மற்றும் February 1 கிராமப்புற மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு ஏன் தயங்குகின்றனர் என்ற தலைப்பில் செயலாராய்ச்சி மேற்கொண்டேன். ஆரம்ப காலத்தில் 20 நொடிகள் பேச திணறிய மாணவர்கள் தற்பொழுது தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு மேல்
ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஆரம்பித்துள்ளனர். சக மாணவர்களுடன் சகஜமாக ஆங்கிலத்திலும் உரையாட ஆரம்பித்ததும் இச்செயலாராய்ச்சியின் வெற்றியே. மார்ச் மாதம் ஐடிகே மூலம் வழங்கப்பட்ட அனைத்து கட்டகங்களையும் மீள நினைவு கூர்ந்தோம். ஏப்ரல் மாதம் எளிய அறிவியல் சோதனைகளை செய்ய ஊக்குவித்தோம். முழு ஆண்டு தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. மே மாதம் 8ஆம் தேதி அனைவரும் வியக்கும் வகையில் 1000 அறிவியல் திருவிழா வானவெல் மன்ற அம்பாசிடர்கள் மூலம் கொண்டாடினோம். எல்லா நாட்களிலும் எனக்கு பெரும் துணையாக இருக்கும் தொடக்கநிலை தன்னார்வலர் ரா பிரியா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வப்போது மையங்களை பார்வையிட்டு வழிநடத்தும் கல்வி அதிகாரிகள் மற்றும் இல்லம் தேடி கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மாதா மாதம் நடைபெறும் போட்டிகளில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து பரிசுகளை வழங்கி வரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறுவதில் பெருமிதம் அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இல்லம் தேடி கல்வியில் தொடக்கநிலை தன்னார்வலராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இல்லம் தேடி கல்வியானது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எங்களை போல இருக்கிற தன்னார்வலருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன செய்யணுங்கிறது வந்து இல்லம் தேடி கல்வி மூலமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. அதில் இப்போ எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும், அதாவது சயின்ஸாக இருந்தாலும் சரி மேத்ஸாக இருந்தாலும் சொல்லி, அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நல்லா அவங்க கான்ஃபிடென்ட்டாக செய்கிறாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு செயலை செய்கிறா இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் பயந்துப்பாங்க, இப்போ வந்து நல்ல போல்டாக வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க வர்றதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லணும். அதுலேயும் இந்த டிக்ஷனரி ரீடிங்கு, நியூஸ் பேப்பர் எல்லாம் எப்படி படிக்கணும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் என்னுடைய பையனும் இருக்கான். என்னுடைய பையன் எங்கள் ஊரில் நடந்த அந்த கவா அறக்கட்டளை மூலமாக ஒரு காம்படிஷன், டிக்ஷனரி காம்படிஷன் நடந்துச்சுங்க. அதில் என்னுடைய பையன்தான் முதல் ப்ரைஸ் வாங்கி 10,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த காசு வந்து நான் அவனுடைய பேர்லேயே பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அவனுக்கு அந்த எதிர்காலத்தில் இவனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். நாங்கள் ஐடிகேக்கு வந்து ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சிட்ருக்கோம். 1 வருஷமாக போயிட்டு தான் இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ் அது இது எல்லாத்துலேயுமே வெறும் பாடமாக இல்லாமல் அந்த பாட்டு அது அது டான்ஸ் அதுலேயே சொல்லித்தராங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிறத விட அதை படிக்கிறதுக்கு மட்டும்தான் போகணுமான்னு இல்லாமல் அங்கே ஐயோ இது விளையாடலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம், கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. நிறையா உங்களுக்கு என்ன முடியுதோ, இப்போ ஒரு கோலமாக நீங்கள் போட்டு வாங்க, ஒரு இப்போ எழுதுறதா எழுதிட்டு வாங்க, கவிதையாக எழுதிட்டு வாங்க, பாட்டாக எழுதி உங்களால் எது முடியுமோ அதை செஞ்சுட்டு வர சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எது முடியுமோ அவங்க அதை வச்சுட்டு அவங்க எழுதுறாங்க எழுதுறாங்க படிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கூலில் அந்த மாதிரி சொல்லித்தராங்களான்னு தெரியல. இங்கே நியூஸ் பேப்பரில் எடுக்க சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் தப்பானாலும் பரவாயில்ல, அந்த ஹெட்டிங் லைன் படிக்க சொல்கிறாங்க. படிக்கிறாங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த டைம் ஐயோ அவங்க படித்தாங்களேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மறு டைம் வந்து அவங்களே ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய டெஸ்ட்டு அது இதுன்னு வைக்கிறாங்க. ஓகேப்பா பரவாயில்ல, இந்த டைம் தப்பாக எடுத்துக்கிறியா, பரவாயில்ல நாளைக்கு நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்க இப்போது வீட்டுக்கு வர்றது கரெக்டாக அந்த இப்போது கொஞ்ச நேரம் ஒரு 4 மணிக்கு வராங்கன்னா ஒரு 6 மணிக்கு வரைக்கும் உட்காடுறாங்க. ஐயோ 6 மணி டைம் அடிச்சுங்களா, நம்ம ஐடிக்கே போகலாம் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க. தமிழில் எல்லாமே அந்த டிக்டேஷன் வேர்ட்ஸு, இங்கிலீஷில் டிக்டேஷன் வேர்ட்ஸு, மேக்ஸில் எல்லாமே அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து செய்ய சொல்கிறாங்க. அது நல்லாவே குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கிறத விட இப்போ நல்லா பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் இப்போ மிஸ்ஸுங்களுக்கும் வேலை இருக்கும், ஆனால் அந்த டைம்லையும் கூட சரி நமக்கு இல்லாமல் சொல்லித்தராங்க. ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து உங்களுக்கு டைம் இருக்கா சரி பரவாயில்ல அதையும் கொஞ்சம் ஸ்கூலில் கொடுக்கறதையும் உங்கள் ஹோம் ஒர்க்கையும் கூட எழுத சொல்லியிருக்காங்க. அதுவும் பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து தான் எழுதணும்னு இல்லை, அங்கேயே எழுதி முடிச்சுட்டு வரலாம். எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து தொடர்ந்துச்சுன்னா இன்னும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நல்லா அந்த மார்க்ஸ் வந்து இங்கேயும் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்தா நம்ம அங்கேயும் சொல்லி கொடுக்கறதுனால மார்க் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் குழந்தைங்க இதை தொடரணும், மிஸ்ஸுங்க இதை தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.
இளம் தேடி கல்வி வந்த அப்புறம் பொண்ணுங்க ரெண்டு பேரும் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் படிக்கிறதுல கொஞ்சம் ரொம்பவே டல் ஆயிட்டாங்க. இளம் தேடி கல்விக்கு போன அப்புறம் சின்ன பொண்ணு நல்லாவே வரா, பெரிய பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போது அங்கே இல்லம் தேடி கல்விக்கு போன அப்புறம் நல்லா படிக்கிறா, தைரியமும் வந்திருக்கு. என்ன ஆனாலும் இது தப்புனாலும் அதை சொல்ல தெரியுது, ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்காங்க. அதனால் இளம் தேடி கல்விக்கு இனி டெய்லியுமே அனுப்புகிற மாதிரி செய்கிறோம். அரசு பள்ளி ஆசிரியையான எனக்கும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராக இருக்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கிய தமிழக அரசுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்வாண்டில் தொடக்க வகுப்பிற்கு பிற தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 12 பேர் எங்கள் பள்ளியில் சேர்ந்துள்ளனர் என்பது கூடுதல் சிறப்பு. ஆகவே இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான பொறுப்புகளும் கூடியுள்ளது. தரமான இலவச கல்வியை அனைவரும் பெறும் வரை அயராது உழைப்போம். நன்றி.